வணக்கம், இது ஆதி தமிழர்ஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதி தமிழச்சி. நம்ம ஆதி தமிழர்ஸ் யூடியூப் சேனலில் வாராகி தேவி பற்றிய நிறைய வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். இன்றும் நாளையும் திருதியை திதி இருக்குது. அதாவது இன்னைக்கு காலையில் 9:27 நாளை காலையில் 9:27 வரைக்கும் இருக்குது. இந்த திருதியை திதி பார்த்திங்கன்னா மிகவும் விசேஷமான நாளாக இருக்குது. அதாவது சித்திரை மாதம் வரக்கூடிய இந்த திருதியை திதி அக்ஷய திருதி என்று அழைக்கப்படுது. இந்த நாளில் நீங்கள் வாங்கும் பொருட்கள் பன்மடங்காக பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த நாளில் தவறாமல் வாராயுதி வழிபாடு செய்கிறவங்க தீபமேற்றி வழிபாடு செய்யுங்க. இன்று இரவு தூங்குறதுக்கு முன்னாடி, ஏன்னா இன்று இரவு திருதியை திதி தங்குது இல்லைங்களா, இந்த இரவு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிலைவாசல் அருகில் இந்த பொருளை வச்சுட்டு தூங்குனீங்க அப்படின்னா மகாலட்சுமி தாயாரோட பரிபூரணமான அருள் கிடைக்கிறதுக்கு குபேரனுடைய ஆசை நமக்கு கண்டிப்பாக தேவை. இந்த பொருளை நீங்கள் வாசலில் வைக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக குபேரனின் பரிபூரணமான அருளும் ஆசையும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். குபேரனின் அம்சமாக நிறைய பொருட்கள் இருக்குது, நிறைய நிறைய இருக்குது. இப்போ நான் அதில் சொல்லக்கூடிய முக்கியமான பொருளை மட்டும் நீங்கள் நிலைவாசல் வைக்க போகிறீங்க. ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாதுங்க, எளிமையாக உங்கள் வீட்டு சமையலறையில் இருக்கக்கூடிய பொருள் தான். இன்று இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நல்லா கை கால்லாம் அலம்பிட்டு உங்கள் இஷ்ட தெய்வத்தை மனதார வணங்கிட்டு நேராக சமையலறைக்கு போங்க. சமையலறைக்கு போய் ஒரு சிறிய கிண்ணம் அல்லது ஒரு சிறிய தட்டை எடுத்துக்கோங்க. நல்லா சுத்தமானதாக இருக்கணும், எச்சில் படாத தட்டாக இருக்கணும். அதை எடுத்து அதில் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா கல் உப்பு போடுங்க. அந்த கல் உப்பு போட்டுட்டு கல் உப்பில் அப்படியே ஒரு 6-7 மிளகை போட்டுட்டு அதன் நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் கிழங்கு, விரலி மஞ்சள் இருந்துச்சுன்னா விரலி மஞ்சள் வைங்க. விரலி மஞ்சள் இல்லை அப்படின்னா எலுமிச்சங்கனி இருக்குல்ல, நல்லா முழுசாக சுத்தமாக புள்ளிப்படாத கரும்புள்ளிப்படாத நல்ல எலுமிச்சையை நடுவில் வைங்க. அவ்வளோதான், தட்டு, தட்டில் கொஞ்சமாக கல் உப்பு, கொஞ்சம் மிளகு, எலுமிச்சை. இதில் பார்த்திங்கன்னா இந்த கல் உப்பானது குபேரனை வந்து எங்கே இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வர வைக்கும் தன்மை கொண்டது. அந்த நிலைவாசல் கிட்ட வைக்கும்போது குபேரனுடைய பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மிளகு பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற தீய சக்தியை ஃபுல்லாக எடுத்து தரும். இந்த எலுமிச்சங்கனி மகாலட்சுமி தாயாரை உங்கள் வீட்டில் வந்து தக்க வைக்கிறதுக்கான சக்தியை பெற்றுத்தரும். மூன்று பொருளையும் பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் திருதிய திதி முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது ஒரு 9:30 அப்புறம் அல்லது நாளைக்கு நைட்டுக்குள்ளே உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ அதை வந்து எடுத்து கல்லுப்பு தண்ணியில் கரைச்சி அதோட அந்த மிளகையும் போட்டு கால் போடாத இடத்துல ஊற்றிடுங்க. கல்லுப்பு கரைஞ்சிடும், மிளகு கரையாது, கவலைப்பட வேண்டியதில்லை. கால் போடாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க. அந்த எலுமிச்சங்கனியை நிலைவாசலை மட்டும் வலப்புறமாக 3 சுற்றிட்டு கால் போடாத இடத்துல போட்டுருங்க, அல்லது ஓடும் நீரில் அல்லது கிணத்துல போட்டுருங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற தீய சக்தியெல்லாம் நீங்கி எதிர்மறை ஆற்றல் எல்லாம் நீங்கி குபேரனின் ஆசி மகாலட்சுமி தாயாரின் அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தொடர்ந்து ஆதித்தமிழர் யூடியூப் சேனலை பாருங்கள். வாராகி தேவியின் அருளால் நிச்சயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும்.